அரசு அலுவலகங்களுடைய வேலை வாய்ப்புகளை எல்லாம் இந்த மண்ணில் தாய்மொழி தமிழாக கொண்டில்லாதவன் இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றான். தமிழ்நாட்டு அரசியலிலே தேர்தல் அறிவித்து விட்டார்கள். அனைத்து கட்சிகளும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை இடங்கள் எத்தனை கோடி எந்த தொகுதி என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் இனத்தினுடைய எதிர்காலத்திற்காக தமிழர்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் வாழ் உரிமைக்காகவும் நான் சேலம் மாநகரிலே லட்சக்கணக்கான எங்களுடைய தொண்டனை திரட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி தமிழர் வேலை தமிழனுக்கே என்று லட்சக்கணக்கான மக்களை சேலம் மாநகரத்திலே திரட்டி காட்டியிருக்கக்கூடிய எங்கள் முத்தமிழன் வேல்முருகனுடைய ஒப்பற்ற என் அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நாட்டை ஆளக்கூடிய மத்திய பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அடிமை அதிமுக அரசும் தமிழ்நாட்டினுடைய வாழ் உரிமையை திட்டமிட்டு பறித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் அதை தட்டி கேட்பதற்கு ஆண்மையுள்ள அரசியல்வாதி அண்ணன் முத்தமிழனை தவிர வேறு யாரும் கிடையாது. காரணம், வட தமிழ்நாட்டினுடைய அரசியலை கால் நூற்றாண்டு காலம் தீர்மானித்த ஆளுமை மிக்க அரசியல் சாணக்கியன் தன்னை எதிர்த்த 15-க்கும் மேற்பட்ட தலைவர்களை இருந்த இடம் தெரியாமல் அழித்து ஒழித்தனர். ஆளானப்பட்ட மருத்துவர் ராமதாசனுடைய கண்களிலே விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் முத்தமிழன் போராட்டம் வெற்றி போராட்டமாக முடியும். 2021 பன்ருட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர், 2026 தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், 2031 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்தமிழன் நடக்கவில்லை, கெஞ்சி பார்த்தோம், நடக்கவில்லை. ஆயுதத்தை எடுத்து சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கினார் அண்ணன் வேல்முருகன். முத்தமிழனுடைய மூவர்ண கொடி தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகளிலே ஏங்கி சென்றாலும் சுங்கச்சாவியினுடைய வழி முத்தமிழனுடைய மூவர்ண கொடியை பார்த்து திறக்கிறதா இல்லையா? திறக்கும். தமிழ்நாட்டுடைய அரசியல் கதவு திறக்கும். அண்ணன் வேல்முருகன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். தமிழர்களுடைய வாழ் உரிமையை காப்பாற்றுவார். அதற்கு ஒரே எடுத்துக்காட்டு, 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில இறந்த நம்முடைய உறவுகளை சந்திப்பதற்காக சென்ற அண்ணன் வேல்முருகனை தமிழக காவல்துறை கைது செய்து சிறையிலே எதிர்காலத்தினுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவன் வேல்முருகனை அடிமை அதிமுக அரசு கைது செய்துவிட்டது. அதை சொல்லிய இஸ்லாம் சகோதரன் இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்த மன்சூர் அலி, அவன் வேல்முருகனுடைய ஜாதி இல்லை, வேல்முருகன் மதம் இல்லை, வேல்முருகனுடைய கட்சி இல்லை. ஜாதி கடந்து மதம் கடந்து கட்சி கடந்து தமிழகத்திலே எல்லா மக்களாலும் அன்பாகவும் அரவணைக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவன் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன். தமிழ்நாட்டு அரசியல் அண்ணன் வேல்முருகனுடைய ஒற்றை கணக்கன் பார்வையில் இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலிலே சட்டமன்ற உறுப்பினராக செல்லக்கூடிய அண்ணன் வேல்முருகன் இன்னும் 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்காக செய்ய வேண்டிய வேலை உங்கள் கைகளிலே இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய தலையெழுத்தை தீர்மானிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அண்ணன் வேல்முருகன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்து நம்முடைய வாழ் உரிமையை காப்பாற்றக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமையும் பொறுப்பும் என்று இந்த நேரத்தை உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.